ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அவரைக்காய் பொரியல் செஞ்சிருக்கேன். இது வெங்காயம் தேங்காய் எல்லாம் போட்டுருக்கிறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதுக்கு கடாயில 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. உளுத்தம்பருப்பு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். பரமிளகாய் 3 எடுத்திருக்கேன். நடுவில் கிள்ளியிருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை. 2 பெரிய வெங்காயம் நல்லா ஒல்லி ஒல்லியாக கட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா போட்டால் அவரைக்காய் வந்து பச்சை கலருங்கிறதுனால அது தெரியாது. அதனால் இன்றைக்கி நான் வரமிளகா மட்டும் போட்டிருக்கேன். பாசிப்பருப்பு நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணியோட பருப்பை போட்டுக்கலாம். பருப்பு வெங்காயம் எல்லாமே சேர்த்து தேங்காய் போட்டு செய்யும் போது இந்த பொரியல் ரொம்ப அருமையா இருக்கும். கொஞ்சமா மஞ்சத்தூள், சாம்பார் சாதத்துக்கு ரசஞ்சாதத்துக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். தொட்டு சாப்பிட 300 கிராம் அவரைக்காய் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம ஊற வச்சிருக்க பருப்புக்குள்ள தண்ணி மட்டும் இதுக்கு போதும். ரொம்ப தண்ணி தேவைப்படாது. உப்பு போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் மூடிக்கலாம். மூடி போட்டு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு. பருப்பெல்லாம் வெந்திருக்கு, ஆனா குழையில எல்லாம் ஒண்ணு சேர்ந்து காயோட எல்லாமே நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமா தேங்காய் போட்டுக்கலாம். கா மூடி தேங்காய் துருவி வச்சிருக்கேன். தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வைக்க வேண்டாம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். ரொம்ப அருமையாக தயாராயிடுச்சு. வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அவரைக்காய் பொரியல் தயார். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம பிரியாஸ் டைம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.